இப்போ இந்த கூனூர் மேட்டுப்பாளையத்துக்கு நாங்கள் எப்படி தலைப்பு கொடுத்துருக்கோம்னாக்கா, எந்த ஒரு சினிமா பெயராவது, தமிழ் சினிமா பெயர், எந்த ஒரு சினிமா பெயராவது நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சினிமா படத்தினுடைய டைட்டில் மூலமாக இந்த நாட்டுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு நான் உன்ட்ட கேட்டுக்கிறேன், மைக் எடுத்துக்குமா? உன்னுடைய வயசில் உனக்கு ஏற்படக்கூடிய சில நியாயமான சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கு உண்டான விளக்கங்கள் உனக்கு கிடைக்கல. பட் அதே மீறி இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து தான் ஆகணும். கண்டிப்பாக இல்லையா? அதுக்காக யாருமே என்னை வழி நடத்தலைன்னு நீ மட்டும் வேறு டிசிஷனில் வேறு டைரெக்ஷனில் போயிட முடியுமா? அப்படி அதை மீறி நீ வாழ்வதற்கு என்ன பெயர் சொல்ல முடியுமா? ஒரே வார்த்தையில் எதிர்நீச்சல். எதிர்நீச்சல், ஓகே. அம்மா, உலகத்தில் சில காதல் வந்து நீ சொல்கிற மாதிரி சரியாக இல்லை தான். அதற்காக யாருமே காதலிக்கிறது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ காதல் கல்யாணம் செய்து கொண்டவர்கள் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. நம்ம இவங்களை பார்த்து பயப்படுறோமே, நம்ம அவங்கள பார்த்து ஏன் சந்தோஷப்படுறதில்லன்னு நமக்கு தெரியல. ஏன் இவர்கள் வெற்றி அடைகிறார்கள், ஏன் அவர்கள் தோல்வி அடைகிறார்கள், அதற்கு காரணம் ஒரே லைனில் சொல்ல முடியுமா? புரிந்து கொள்ளாமை. அவங்களுக்குள்ள பிரச்சனையை கேட்கல, சமுதாயம் அவங்களுக்கு கொடுக்குற பிரச்சனையை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்க? தைரியம். தைரியம், அதுக்கு வேற ஏதாவது வார்த்தை இருக்கா? அந்த பொண்ணு சொன்ன எதிர்நீச்சல்ங்கிற வார்த்தையை சொல்லுமா? எதிர்நீச்சல். ஓகே சார், நீங்கள் இருந்துருங்க சார். குடும்பத்தில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், உங்கள் பொண்டாட்டி தினம் உங்களை ஓட ஓட விரட்டுறா, நீங்கள் பயந்து பயந்து நினைக்கிறீங்க, இருந்தாலும் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களே, அதற்கு என்ன பெயர்? சகிப்புத்தன்மை. சகிப்புத்தன்மை, அப்படி சொல்லாமல் எதிர்நீச்சல்னே சொல்லலாமா? எதிர்நீச்சலுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இல்லை எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இவ்வளோ தூரம்? சகிப்புத்தன்மை. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி என்ன கேட்பா? எப்படியா என்னை பற்றி இங்கே பேச அந்த மாதிரி கேட்கவே போகிறது? எல்லாம் போய் நீங்கள் சொல்கிறது அத்தனையும் நூற்றுக்கு நூறும் போய் எனக்கு தெரியும். போய் கேள்வி கேட்டால் எப்படி சார் சகிப்புத்தன்மை உங்களுக்கு வரும்? அதுக்கு எதிர்த்து தானே சொல்லுவீங்க, ஒரு எதிர்நீச்சல் போடுவீங்களா இல்லையா? ஸோ எதிர்நீச்சல் தானே. உட்காருங்க. நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார். தேங்க்யூ சார். ஒரு இளைஞன் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய விஷயங்கள், எந்த இடத்துல அவன் தோல்வியடைகிறான், எந்த இடத்துல வெற்றி அடைகிறான், எந்த இடத்துல தடுமாறுறான், அத்தனையும் மீறி இன்னைக்கு இளைஞன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரானா இல்லையா? கண்டிப்பாக. அதற்கு காரணம் என்ன? எதிர்நீச்சல் தான். அந்த எதிர்நீச்சல் தான் உங்கள் அத்தனை பேருக்கு நான் கொடுக்குற கிளைமேக்ஸ். அத்தனை பேர் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்டை தான் பார்த்தீங்க. ஆனால் அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து நம்ம வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒன்று வெளியில் வர முயற்சி எடுக்கிறோம், இல்லை வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறோம், இல்லை வெளியில் வந்துட்டோம், ரைட்? அதற்கு காரணம் என்ன? எதிர்நீச்சல். ஸோ என்னுடைய சப்ஜெக்ட், என்னுடைய தலைப்பு, என்னுடைய கிளைமேக்ஸ், ஒரு சினிமா படத்தின் பேரை சொல்லணும்னா எதிர்நீச்சல். அந்த எதிர்நீச்சலுக்கு நான் உங்களுக்கு ஒரு கேரக்டர் காட்டணும்னு ஆசைப்படுறேன். ஆந்திர மாநிலத்தில் பிறந்து தற்பொழுது சென்னையில் இருக்கும் மாதவி லதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஓம் நமோ சிவருத்ராய, ஓம் நமோ சிதி கண்டாய, ஓம் நமோ ஹரநாகாபரணாய பிரணவாய டம டம டமருகநாதானந்தாய, ஓம் நமோ நிடலாக்ஷாய, ஓம் நமோ பஸ்மாங்காய, ஓம் நமோ ஹிமசைலாவரணாய பிரமதாய திமி திமி தாண்டவ கேளீலோலாய. சிவருத்ராய, ஓம் நமோ சிதி கண்டாய, ஓம் நமோ ஹரநாகாபரணாய பிரணவாய டம டம டமருகநாதானந்தாய, ஓம் நமோ நிடல
கமலாட்சாய ஓம் நமோ பஸ்மாங்காய ஓம் நமோ ஹிமசைலாவரணாய பிரமதாய திமி திமி தாண்டவ கேளி லோலாய. அம்மா நீங்க வந்து ஆந்திரால எங்க பிறந்தீங்க? கமம் டிஸ்ட்ரிக்ட் சத்துப்பள்ளி சார். கமம் டிஸ்ட்ரிக்ட் சத்துப்பள்ளி. சத்துப்பள்ளி. இங்கிலீஷ்ல கேள்வி கேட்கலாமா தமிழ்ல கேள்வி கேட்கலாமா? இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ்ல சார். நிதானமா நிறுத்தி தமிழ்ல கேட்கலாமா? ஓகே. இந்த போலியோ நோயால எப்ப பாதிக்கப்பட்டீங்க? 7th மந்த். 7th மந்த் இந்த போலியோ நோயால பாதிக்கப்பட்டீங்க. நீங்க இருந்த இடம் பெரிய ஊரா சின்ன ஊரா? Small village sir. Small village. Vaccine no idea for my parents also at that time. We were in a very remote area. So they don't know about these things. So in the small village la ungalku indha maadhiri vandha onna enna seiyirudhu edhu seiyirudhu nu theriyada oru ariyamaiyil irundhaanga unga appa amma. Madras ku vandha evlo naal aavudhu? In 2006 I came to Chennai sir. You are staying all alone here or with anyone? Yeah, along with my parents. வாழ்க்கையில் நீங்கள் இனிமேல் அதிக நாள் இருக்க மாட்டீங்க, மிஞ்சி போனால் ஒரு வருஷம்தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி வருஷம் எவ்வளோ ஆச்சு? புரியல. டாக்டர் ஒன் டைம் சார் தட் ஐம் சாரி இட்ஸ் ஓவர் ஃபார் யூ அப்படின்னு டி நாட் சே தட். வென் டிட் யூ சே? இன் 2007 சார். 2007 ஹி டோல்ட் தட் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்பைனல் சர்ஜரி மை லைஃப் ஸ்பேன் வுட் பி ஓன்லி 1 இயர். Even if we go for surgery also, success chances were minimal. That was my condition in 2007 May. At that time, severe back pain sir, muscle weakness. I drive car sir. While driving also, hands used to pain, sitting also problem like that. Horrible condition, weakness. So, I was in dilemma, even my parents also, whether to go for surgery or not. Because both are looking dangerous like that. அதாவது அவளுக்கு உடம்புல இருக்கக்கூடிய வலி, உடம்புல இருக்கக்கூடிய உபாதைகள், அடுத்த நிமிஷத்துக்கு அடுத்த நிமிஷத்துக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதனால அந்த சர்ஜரிக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரு டைலமா ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அவங்க ஃபாதர் மதருக்கு அவங்க கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. பிகாஸ் தேவை ரெஃபரைட் பயந்து இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில். டாக்டர் சொல்லிட்டாரு மேக்ஸிமம் 1 இயர் தான் சொல்லியிருக்கிறாரு. அப்போ ஒரு பிசியோதெரபிஸ்ட சந்திச்சேன். அவர் ஒரு ஹைட்ரோதெரபிஸ்ட் கூட. என் நண்பர்கள் மூலமா எனக்கு அவர் விலாசம் கிடைச்சது. அந்த சமயத்துல என்னால ஒரு 5 நிமிஷம் கூட உட்கார முடியாது. அவர் சில உடற்பயிற்சிகளை சொல்லி கொடுத்தாரு. ஒரு கவச உடையும் கொடுத்தாரு. அது ரொம்ப டைட்டா இருக்கும். அதை போட்டுக்கிட்டா உயிரே போற மாதிரி வலிக்கும். என் முதுகுல பெரிய கூன் வேற இருக்கு. அதனால இந்த கவச உடைய போட்டுக்கிட்டா கூட என்னால 1.5 மணி நேரம் தான் உட்கார முடியும். டாக்டர் சொன்ன சில எக்ஸசைஸ் பிரகாரம் அவங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் நாட் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் ஒரு 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 ஓகே ஜஸ்ட் லைக் தட் இருக்கிற பொசிஷன் இருந்திருக்கிறாங்க. Thank you.
உங்களை ஸ்விம்மிங் பண்ண சொன்னது யாரு? உங்களை ஸ்விம்மிங் பண்ண சொன்னது யாரு? சேம் த டாக்டர் ஆனந்த் ஜோதி. உங்களை ஸ்விம்மிங் பண்ண சொன்னார். எப்படிமா இந்த கண்டிஷன்ல உங்களால ஸ்விம்மிங் பண்ண முடியும்? ஆக்சுவலி ஐ லவ் வாட்டர் வெரி மச் சார். ஃப்ரம் மை சைல்ட்ஹுட் ஐ வாண்ட் டு என்டர் இன் டு வாட்டர் பட் எவ்ரிபடி யூஸ் டு டெல் மீ இட்ஸ் டேஞ்சரஸ் டோன்ட் கோ நியர் டு வாட்டர் லைக் தட். வென் த டாக்டர் சஜஸ்டட் தட் ஹைட்ரோதெரபி ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி சார். Actually, I started loving my pain. Because of that pain only, I could get the chance to enter into water. சின்ன வயசுலேருந்தே தண்ணிக்குள்ளே விளையாடணும்னு ஆசை இருந்தது. தண்ணிக்குள்ளே விளையாட முடியல பிகாஸ் என்னுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் அப்படி இருந்தது. இருந்தாலும் இந்த டாக்டர் சொன்னார், தண்ணிக்குள்ளே போய் நீ வந்து கொஞ்சம் விளையாடினேன்னா உனக்கு அது ஒரு எக்ஸசைஸாக அமையுங்கிறதுனால அந்த சமயத்தில் அந்த பொண்ணு நினச்சாலும் அந்த மாதிரி எனக்கு உடம்புக்கு இந்த மாதிரி வந்தது கூட நல்லது தான், ஏன்னா அப்படி வந்ததுனால தானே என்ன தண்ணியில் விளையாட சொல்கிறாங்கன்னு போய் தண்ணியில் விளையாட ஆரம்பித்தாலாம். வாட் எவர் சேலஞ்சஸ் ஐ ஃபேஸ் பிகாஸ் ஆஃப் தட் ஐ குட் டிஸ்கவர் சம் எபிலிட்டி இன் மீ சார். ஆக்சுவலி தண்ணிக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அவள் தெரிஞ்சிருக்கு, மற்ற எக்ஸசைஸ் எது பண்ணுறதா இருந்தாலும் அவள் பாடிக்கு அவள் ஃபுல் வெயிட் கொடுக்க வேண்டியது இருந்தது. ஆனால் தண்ணிக்குள்ளே போகிறச்ச தன்னுடைய பாடிக்கு ஃபுல் வெயிட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வெயிட்டை தண்ணி எடுத்துக்கிறது நம்மளால் வந்து எக்ஸசைஸை ஃப்ரீயாக பண்ண முடியறது அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஷி ஹஸ் கம் ஃப்ரம் தட் லெவல் டெத்து பெட்லேருந்து இந்த பொண்ணு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கான்னா அதற்கு காரணம் எதிர்நீச்சல். அது மட்டும் முடியல, இவளுக்கு என்ன ஒரு ஃபீலிங் கிடைச்சதோ, நான் என்னால் இந்த இடத்துல இது பண்ண முடியறது, இது ஏன் மற்றவங்களுக்கும் பண்ண முடியாதுங்கிறதுக்காக. ஹைட்ரோதெரபியும் நீச்சலும் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஏற்பட்டிருக்கிற தெம்பு சொல்ல முடியாது. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நான் இப்ப ஒரு புதுப்பெண், புதுமை பெண்ணு கூட. நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசை எல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. So after seeing this, I started advising so many people, sir, like me. Every time they used to come back saying, I don't have that much money to go for swimming, or nearby no swimming pools are there. Even though it is there, they are not allowing me, or nobody is there to accompany me. Transportation is a problem. Then I realized, if I tell only challenged people, there won't be of no use. Because they may be ready, but in society, that type of atmosphere is not there. So then I started this movement. Yes, we too can. Iraiva Iraiva Thayum niye thandayum niye uyirum niye unmayum niye. நான் இப்போ ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த முயற்சி பண்றேன். உடல் ஊனமுற்றவங்களுக்கு மட்டும் இல்ல, நல்ல சாதாரண மனுஷங்களுக்கும் தான், எல்லாருக்கும் தெரியணும். உடல் ஊனமுற்றவங்களாலையும் சவால்களை சந்திக்க முடியும்னு, அது உடல் ரீதியாவும் அவங்களுக்கு நல்லதும் கூட. நான் இங்க ஒரு நீச்சல் குளத்துக்கு போனா என்னால தனியா இயங்க முடியல, ஒருத்தர் உதவி எனக்கு தேவைப்படுது. நீச்சல் குளத்துக்கு நீச்சல் குளம் ஃபைபர்ல சக்கர நாற்காலி இருக்கு, யார் தயவும் இல்லாம யாரும் தனியா இயங்கலாம். அப்படி ஒன்னு இருக்கிறது கூட இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியல, அதுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி தேவை. அந்த ஸ்விம்மிங் மாத்திரம் ஒருத்தர் போனாங்கன்னாக்க அது எல்லா விதத்திலையும் எல்லா விதமான ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுடைய அபிப்பிராயம். வாட் எவர் ஐ கான் டூ ஆன் தி கிரவுண்ட் ஐ கேன் டூ அண்டர் வாட்டர் சன். ஐ கேன் வாக் ஆன் மை ஓன்.
ஆக்சுவலி ஃபார் சோ மெனி டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புள் வாக்கிங் ஆன் தேர் ஓன் இஸ் அ ட்ரீம். ஐ கேன் டூ தட் ஒன் அண்டர் வாட்டர். சூப்பர். ஃபார் சோ மெனி பீப்புள் வாக்கிங் இஸ் அ ட்ரீம்னு சொன்னாங்களே, ஐ கம் அண்டர் தட் சோ மெனி. நடக்கிறதே மிகப்பெரிய கஷ்டமா இருக்கு சார். ஆனால் ஸ்விம்மிங் ஈஸிங்கிறியாமா? எஸ் சார். ஆமாம் சார். ஏன்னா தண்ணியில் மிதந்தால் உங்களுக்கு வெயிட்டே கிடையாது. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓபேஸ் வயசானவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம். நல்ல உடற்பயிற்சி. ஐ ஆம் எ நேஷனல் பேராலிம்பிக் ஸ்விம்மிங் சாம்பியன் சார். தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. சார், இன் 2011 டிசம்பர் தட் காம்படிஷன் வாஸ் ஹெல்ட் இன் கொல்ஹாப்பூர் மகாராஷ்டிரா ஸ்டேட் சார். ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பிஃபோர் ஒன்லி வி கேம் டு நோ மை செல்ஃப் அண்ட் ஐ டுக் அனதர் 3 பீப்புள் ஃப்ரம் அவர் ஸ்டேட் சார். இன் தட் காம்படிஷன் ஓன்லி 4 பீப்புள் ஃப்ரம் அவர் ஸ்டேட் தட் ஹூம் ஐ ஹவ் டேக்கன் அலாங் வித் மீ. ஓன்லி தோஸ் 4 பீப்புள் சார். ஃபார் 4 பீப்புள் வி காட் 8 மெடல்ஸ் சார். அவுட் ஆஃப் தட் 4 gold, 4 silver. For me, 3 gold. Another boy, 4 silver and 1 gold. Sorry, 3 silver and 1 gold. Another one more lady is there. She got 1 silver, sir. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய். கொடுமை அடித்து விட, கொள்கை ஜெயித்து விட, சக்தி கொடு. In 2012, we are going to conduct in Chennai itself, sir, that competition. And for that competition, because we are going to host that event, we want to have more and more participants. So we are having plans.